शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகே தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரியவா மகிமை யூடியூப்பில் பெரியவரோட அற்புதங்கள் நிறைய நம்ம கேட்டுட்டு வரோம். இப்போ நம்ம கேட்டுட்டு வர இந்த அனுபவத்துக்கு சொந்தக்காரர் ராமநாத கணபாடிகள், அவருடைய மனைவி தர்மாம்பாள், அவளோட பொண்ணு காமாட்சி. காமாட்சிக்கு 22 வயசு, கல்யாணம் நிச்சயமாயிடுத்து, பத்திரிக்கை அடித்தாச்சு. பத்திரிக்கை கொண்டு பெரியவாள்கிட்ட கொடுத்துருக்கார். ஒரு 15,000 ரூபா கல்யாண செலவுக்காக பணம் கேட்டு வந்தார் ராமநாத கணபாடிகள். அந்த விஷயத்தை அவர் வாயிலேருந்து கேட்க விடாமல் சொல்ல விடாமல் பெரியவா ஏதோதோ விஷயத்தை பேசி இவர் அங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பாகவத சப்தாகமம் பண்ணுறதுக்காக இவர் அனுப்பிச்சுடுறார். முடிச்சுட்டு வந்துட்டார். அங்கே சம்பாவனை கம்மிங்கிறதுக்காக ஒரு 1,000 ரூபாய் சம்பாவனை மடத்துலேருந்து கொடுத்துட்டார். கிளம்பும்போது கேட்குறார், பெரியவா என் பொண்ணு கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும், என்னோடய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு பெரியவா சொல்லி இவரை ஏற்றி விட்டுட்டார். ட்ரெயினில் வந்துட்டுருக்கார், திடீர்னு தூங்குறார், திடீர்னு முழிப்பு வருது. 15,000 ரூபாய் நினப்பு வந்ததுன்னா எப்படி தூக்கம் வரும், பணம் வரலையே, பணம் வரலையே, பொண்ணு கல்யாணம் நடக்கணுமே, கல்யாணத்துக்கு 1 மாதம் தானே இருக்குது, ஆற்றுக்கு போயாச்சுன்னா இப்போ தர்மபத்திரி கேட்பாளே, ஏன் பணம் இல்லாமல் வந்தேன், பெரியவாட்டை எப்படியான கேட்டுன்னு வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு அவள் கேட்டான்னா அவளுக்கு என்ன பதில் சொல்கிறது. நினச்சுன்னே வந்துட்டார். பொழுது முடிஞ்சு கொடுத்து ஸ்ரீரங்கத்தில் இறங்கிட்டார். ஸ்ரீரங்கத்தில் இறங்கிட்டு ராமநாத கணபாடிகள் தன்னோட ஆத்த நோக்கி நடக்கிறார், பை எடுத்து நடக்கிறார். அந்த வீதியில் நுழைஞ்சு, அவரோட கிரகம் இருக்கிற வீதிக்குள்ளே நுழைஞ்சு வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். வந்துடுவாளே, வாசலில் வந்துடுவாளே, என்னென்னா பணம் வந்துதான்னு கேட்பாளே, இல்லடி பணம் வரலடி, பணம் கொடுக்கலடி, கேட்கும்படியான சந்தர்ப்பமும் அமையலை அப்படின்னு சொன்னால் என்னென்ன வார்த்தைகள் வருமோ, அவள் கவலைப்படுவாளே அப்படின்னு நினச்சிட்டு வாசலில் நிற்கிறார். உள்ளிருந்து மனைவி ஓடி வர, தர்மாம்பாள் வர, வாங்கோண்ணா வாங்கோண்ணா வந்துட்டாளே, பிரயாணம் சௌக்கியமாக இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிருந்து ஒரு சொம்பில் ஜலத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் காலால் மட்டும் உள்ளே வாங்கோ, காஃபி போட்டு வச்சுருக்கேன், சூடாக இப்போ தான் டிகாஷன் போட்டேன், காஃபி போட்டு வச்சுருக்கேன், உள்ளே வாங்கோண்ணா அப்படின்னு அவர் காலம்பி உள்ள வரவழைச்சு வாயெல்லாம் குப்பிளிச்சு பல்லெல்லாம் தேய்க்க விட்டு வந்து உட்கார வைக்கிறா. இவர் யோசிக்கிறார், என்னடா அது தர்மாம்பாள் பணத்தை பற்றி ஒரு வார்த்தை கேட்கலையே, வாங்கோண்ணா வாங்கோண்ணான்னு இந்த அளவுக்கு உற்சாகமாக நம்மளை கூப்பிடுறாளே, காலம்பிக்கோன்னு சொல்லி ஜலத்தை கொண்டு வந்து கொடுக்குறா, வாயை குப்பிடிச்சுக்கோங்கோ காஃபி போட்டு தரேங்கிறா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வரார். வாயை கொப்பளிக்கிறார், பல்லை தேய்க்கிறார், காஃபிக்காக உட்கார். உட்கார்ந்த உடனே காஃபியை குடிக்கிற மனைவி பார்த்துட்டே இருக்கா, ஒரு வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை பேசலை. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவர் பார்வைக்கு நேர பூஜரம் இருக்குது. பூஜரமில் ஒரு தட்டு ஒன்று இருக்குது, ஒரு மூங்கில் தட்டு தென்படுறது, அதில் பழங்கள் இன்னும் என்னென்னவோ வஸ்திரங்கள்லாம் தென்படுறது. அப்போத்தான் பார்க்குறார் யார், ராமநாத கணபாடிகள். பார்த்துட்டு தர்மாம்பாள், அது என்ன பூஜை ரூமில் ஏதோ ஒரு மூங்கில் தட்டு அதில் அப்படின்னு, அண்ணா சொல்ல விட்டேனே உங்களுக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி காலங்கார்த்தால் மடத்துலேருந்து வந்தா, திருவானக்கோவில் மடத்துலேருந்து ஒரு 2 பேர் வந்தா, வேத பிராமணா வந்தா,
அவள் இந்த தட்டை கொடுத்துட்டு இதை பெரியவா உங்கள் அத்தை பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனான்னா நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் போனேலே உங்களை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பெரியவா கொடுத்து விட்ருக்கா போல இருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டு அவளை இதான சிரம பரிகாரம் பண்ணிக்கிறாளா, இதான சாப்பிட்றாளா, காஃபி குடிக்கிறாளா, ஜலம் குடிக்கிறாளான்னு கேட்டுவிட்டு அவளை அனுப்பிச்சிட்டேன்னு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா பெரியவாட்ட நம்ம எதுவுமே சொல்லலையே, எனக்கு இந்த உதவி வேணும் அந்த உதவி வேணும்னு நம்ம எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு டக்குன்னு காஃபி குடிச்சிட்டு போகிறார். அதில் பார்த்தா வேஷ்டி, புடவை, துருமாங்கல்யம், பழங்கள், புஷ்பங்கள், மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, அதாவது ஒரு மங்களகரமான திரவியங்கள் அப்படின்னா அந்த தட்டு ஃபுல்லாக இருக்கு. அதை தவிர ஒரு கவருக்குள்ளே ஒரு கட்டு ஒன்று இருக்குது. எடுத்து பார்க்குறார், பணங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. பணம் என்ன தர்மம்பாள், இதில் பணம் இருக்கே. அம்மா நான் கொண்டு கொடுத்தா நான் அப்படியே வச்சுட்டேன், நீங்கள் வந்தோடனே பார்க்கட்டும் நான் வச்சுருக்கேண்ணா அப்படின்னு சொன்ன உடனே இதில் எவ்வளோ வச்சுருப்பா தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். யார், ரமணத கடபாடிகள். அம்மா நான் எனக்கும் தெரியாது, நான் பணத்தை பார்க்கலை, நான் அப்படியே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கட்டம் என்ன பண்ணுறார் யார், ரமணத கணபாடிகள் இந்த பணத்தை என்றார். இந்த பணத்தை கடை கடை கடன்னு என்ன ஆரம்பிக்கிறார், எண்ணி முடித்த பிறகு பார்த்தா எவ்வளோ ரூபா அதில் இருக்குன்னா 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் பணம் ஹாட் கேஷ் அதில் இருக்கு. எந்த பணத்தை எத்தனை ரூபாயை கேட்கறதுக்காக இவர் காஞ்சிபுரம் போனாரோ அதை கடைசி வரைக்கும் காஞ்சிபுரத்தில் பெரியவாட்ட சொல்லவே முடியல, பெரியவா அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கலை. ஆனால் இவர் எவ்வளவு கேட்கணும்னு நினைச்சாரோ அந்த தொகையை அந்த மகான் ரொம்ப கௌரவமாக ஆத்துக்கு கொடுத்து விட்ருக்க. இதில் என்ன நிறைய லாஜிக் பார்க்கலாம், அதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குதுல. தன்னோட பக்தன் ஒருத்தன் வேதத்தை படித்தவன், சாஸ்திரத்தை படித்தவன், வைதிகத்தை கரைச்சி குடித்தவன், பெரியவா என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு கையை நீட்டக்கூடாது, நம்மளே கொடுத்து விடணும் உனக்கு அப்படிங்கிற எண்ணம் பெரியவாளுக்கு இருந்திருக்கலாம். சில பேருக்கு அந்த இது இருக்கும், தர்மம்னா அதுதான். தர்மம்னா என்ன, அடுத்தவன் கேட்டு நம்ம கொடுக்கக்கூடாது, தான தர்மம்னு சொல்லுவாள், தான தர்மம்னு சொல்லுவாள். இந்த தர்மம்னா என் பையன் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கய்யா, அவனுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு ஒருத்தர் கேட்கக்கூடாதான். நாமளாக தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட போயிட்டு எங்க உங்கள் பையன் கஷ்டப்படுறானுங்க படிக்கிறதுக்கு, அவனுக்கு ஃபீஸ் எவ்வளோங்க, 5,000 ரூபாய், இந்தாங்க 5,000 ரூபாய் வச்சுக்கோங்க நீங்கள் கேட்டுக்கோங்க, நம்மளே தேடி போய் கொடுக்கணுமா. பெரியவா இந்த இடத்துல இந்த ராமநாத கடைபாடிகளை கஷ்டப்படுத்தலை. இந்த மகான் என்ன பண்ணுறார், அவர் ஆற்றுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ட்ரெயினில் சங்கடப்பட்டுன்னு நினச்சிட்டே போவார், மனைவிட்டு என்ன பதில் சொல்கிறது, அவள் ஆற்றுக்கு போனால் கேள்வி கேட்பாளே, பெரியவா பணம் கொடுத்தாளா, பணத்தோடு வந்தாளா, பணம் இல்லாமல் இதுக்கு ஏதானு கேட்டுருவாளோங்கிற ஒரு பயம் அவரோட மனசில் இருக்கும். அதனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஸ்ரீரங்கத்தில் இறங்கி அவர் ஆற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பாவனை தட்டு அவரோட ஆற்றுக்கு போய் சேரணும்னு மகாபிரியவா சொல்லி ஆற்றுக்கு வந்திருக்கு. முகூர்த்த புடவை வந்துடுத்து, முகூர்த்த வேட்டி வந்துடுத்து, கல்யாணத்திற்கு உண்டான அந்த என்ன சொல்கிறது தாலி அதுவும் வந்தாச்சு, பணமும் வந்தாச்சு, இன்னும் என்ன இருக்குது. காமாட்சி கல்யாணம் எப்படி நடந்திருக்கும், அமோகமாக நடந்திருக்கும். பெரியவாளோட கிருபையினால் அவரோட பக்தரான, அவரோட அத்தியந்த பக்தரான இந்த ராமநாத கணவாடிகள் மனசு எப்படி குளிர்ந்திருக்கும், அதுதான் பெரியவாளை மனசில் நினைச்சோம். அவர் ஆத்மார்த்தமாக நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னாலே நம்ம சொல்ல வேண்டாம் கஷ்டத்தை,
அந்த கஷ்டத்தை சொல்கிறது கூட பெரியவா ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கலாம், சொல்ல விடமாட்டேன். அந்த அளவுக்கு நம்மளும் நடந்துக்கணும். நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.